ஹர ஹர மகாதேவா. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மகிழ்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் சேதந்து உணர்வென்றருள்வாய். பொரு உங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவா என் குணப்பைங்கரனே. நேற்றைய தினத்திலே பிரணவத்தினுடைய உபதேசமாக தந்தைக்கு அந்த பிரணவத்தை எடுத்து கூறி சுவாமிநாதன் என்ற பெயரை பெற்றார் என்பதையும், எல்லா வல்ல பரம்பொருளிடம் தேவர்கள் எங்களை காப்பாற்றித்தாங்க, அதற்காக அந்த குழந்தை வந்துவிட்டது, இன்னும் சூரனை வதம் செய்து தேவலோகத்தை தரலையே, அதை செய்ய ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொன்னான். உடனேயே முருகப்பெருமான் சொன்னார், எதனால இறைவன் அவரை உடன் அனுப்பல? அப்படின்னா, சூரன் வரம் வாங்கும் போதே உன்னுடைய சக்தியெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாது, தன்னையே நிகர்க. அதுவும் 7 வயது பாலகனா இருக்கணும்னு. இப்பன்னா 6 வயது ஆகுது. அந்த 7 வயது ஆனாதான் சூரனை வதம் செய்ய முடியும். அதுதான் அவருடைய நிபந்தனை. எனவே இவர் அப்படி சொல்கிறார். உடனே முருகன்ன சொன்னார், முருகா, தேவர்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா, நீ வந்த வேலை தொடங்கு, அதனால என்ன செய், நேர போய் அங்க என்னன்னு பாரு, அந்த தேவர்களை காப்பாரு, அவங்களுக்கு இந்த நாட்டை வாங்கி கொடு அப்படின்னு சொல்ற. உடனே அங்க கைலாயத்திலிருந்து கிளம்பினார். ஸ்ரீபுரம் கேதாரம் அப்படி ஒவ்வொரு இடமா வந்து ஆந்திராக்கு வருகிறார். அதற்கு அடுத்தாக காளஹஸ்திக்கு வருகிறார். அப்படியே அங்கிருந்தே வந்து அடுத்தது எங்க வருகிறார்னா சிதம்பரத்துக்கு வருகிறார். சிதம்பரத்துல இருந்து அவருக்கு பிடிச்ச இடமாகிய காஞ்சி மாநகரம் வருகிறார். ஏன்னா அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏகாம்பரேசரோ காமாட்சி அம்மாவும் இருக்கக்கூடிய இடம். இந்த கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்பரோ அங்கு. அப்படிப்பட்ட அவர் நம்ம கூட சொல்லுதான், காஞ்சி மாவடி வைகோ செவ்வேல் மலரடி மூர்த்தி. அப்ப அப்படிதான் நம்ம பாடுறோம். அப்ப காஞ்சி மாநகரத்தை அடைகிறார், அங்கே சந்தோஷமா இருக்கிறார். அதுக்கு அடுத்தாக ஒவ்வொரு இடம் இடமா வந்து செந்திலம்பதியை அடைகிறார். இதுவரையிலும் உற்பத்தி காண்டமானது நிறைவு பெறுகிறது. இங்க வந்த உடனே ஒருத்தங்க போய் சூரன்ட போய் சண்டை போடு, அவர்கிட்ட போய் நாட்டை வாங்கிட்டு வா, அவரை கொல்லு அப்படிலாம் சொன்னோடனே எம்பெருமான் கேட்டாரா, குமர கடவுள் இல்ல, அங்கே வந்தார். அவரோட வீரபாகு தேவர் வந்தார். அதற்கு அடுத்து அவருடைய அந்த காலில் உள்ள சிலம்பல இருந்து வந்த நம மணிகள் அந்த 9 பேர், அந்த 9 பேரும் அங்க வரா. அடுத்ததாக நிறைய அடியார் கூட்டங்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படைன்னு சொன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, எல்லாருமா வராங்க. வந்த உடனே எல்லாத்தையும் கேட்கிறாரு. சரி, அவரை பத்தி தெரியணும்ல, ஒரு ஆள்கிட்ட போரிடுறோம்னா போரிடக்கூடியவன் என்ன தப்பு பண்ணா அவன் எப்படிப்பட்டவன் தெரியணும். அங்கிருந்து ஒவ்வொரு ஆட்டையும் கேட்கிறார், அவர் யாரு? அப்போ இவங்க நம்ம முத நாள் பார்த்தமே அந்த செய்தியை சொல்கிறார். காசிப்ப முனிவருக்கும் மாயைக்கு மகனாக பிறந்தவன் சூரன், அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன், அவனுடைய தம்பி தாரகாசுரன், அவருடைய தங்கச்சி அஜமுகி, அவ ஆட்டு தலைய உடையவளா இருக்கா, இந்த 3 பேரும் கடுமையான தபம் பண்ணாங்க. இதுல சிங்கமுகாசுரங்கிறவன் கொஞ்சம் பாவம், மீதி இவங்க 2 பேரும் எடுத்ததுதான் பெருசுன்னு நிற்பாங்க. ஆனா இவங்களுக்கு எங்க அப்பா வரன் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க பூஜை யாகம் தவம் இதெல்லாம் எப்படின்னு அவ கடுமையான தவம் பண்ணினார். சிவபெருமான் வரலன்னு யாக குண்டத்திலேயே விழுந்துட்டார். அவ்வளவு தவம் செய்தவர். ஓ அப்படியா அப்படின்னு சூரனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சார். எல்லாம் தெரிஞ்சாலும் எதற்காக கேட்டார்னா நமக்காக கேட்டார் முருகப்பெருமான். அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு அதன் பிறகு ஒவ்வொரு ஆளையா பாக்கார், இவர் எங்க இருக்கார், எல்லாம் ஒவ்வொன்னையும் விசாரிக்காங்க. விசாரிச்ச உடனே சூரபத்மன் தனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கார்.
இவரும் அதே மாதிரி தாரகாசுரனும் ஒரு இடத்துல இருக்கார். அதற்கு அடுத்தா சிங்க முகாசுரனும் இருக்காங்க. எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க. ஆனா தாரகாசுரம் மட்டும் அங்க வந்து போர் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நேர என்ன பண்ணுகிறார், தேவலோகத்துல குபேரனை போய் பாக்குறார். அந்த தாரகாசுரனுடைய சத்தம் கேட்ட மாத்திரத்திலே குபேரன் நினைச்சார், சூரனுடைய ஆட்கள் தான் யாரோ வர்றதுன்னு அவ்வளவு செல்வத்தையும் கொடுத்துட்டாரு பாத்துக்கோ, அவ்வளத்தையும் வாங்கிட்டாரு. ஏன்னா இப்போ போர் செய்து வீரம் மிகுந்தவர்களாக தவ வலிமை மிகுந்தவர்களாக இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக இருக்காங்கப்பா. இப்படிப்பட்டவங்க இந்த நேரத்துல பண செல்வம் வேணும்ல, அதனால அங்க போய் குபேரண்ட வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆளையும் விரட்டி பிடிச்சு அதன் பிறகுதான் இந்திரனையும் கொண்டு போய் என்ன செய்கிறார், சிறையில அடைக்க பாக்குறார். அந்த இந்திராணி அம்மா மேருமலையில ஒளிச்சிருந்து வளர்ந்துட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மறைஞ்சிருந்துதான் வாழ்றாங்க. சூரனுடைய அட்டூழியம் தாங்க முடியல. இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. சொன்னானா முருகன் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உடனேயே போருக்கு தயாரானாரா அப்படின்னா இல்ல. அவர்கள் சொன்னார், எல்லாம் நீங்களா சொல்ற சரிதான்ப்பா, நான் ஒவ்வொன்றையும் பார்த்த மாத்திரத்துல இவங்க தவத்துல சிறந்தவராக இருக்காங்க. அதனால அவங்க திருந்ததற்கு ஒரு வழி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா கந்த புராணமே நந்தி மறவாமைய உணர்த்தது. இப்ப இவன் நந்தி மறந்தவனா இருக்கான். அடுத்தது இவங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் ஆணவ மலமும் கன்ம மலமும் மாயா மலமும் நிறைந்தவர்களாக இருக்காங்க. இந்த மலங்களை எல்லாம் நீக்கிட்டா அவங்கள பிரச்சனை இல்லாம எதுக்கு அவங்களோட போருக்கு போனோம், அவங்கள நல்வழிப்படுத்தி நீ செய்யறது தப்புப்பா. எனவே பழையபடியும் 108 அந்தங்களையும் நீ 108 யுகங்க வாழு, இந்த தேவலோகத்தை தேவர்களுக்கு கையில கொடுத்துரு அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல, எடுத்த உடனே எதுக்கு சண்டைக்கு போகணும் அப்படின்னு தேவர்கள்ட்ட சொல்றார் முருகப்பெருமான். இவர்கள்லாம் ஓடிப்போ, சண்டை போடு, அவர்கிட்ட போர் செய், சூரனை கொல்லு அப்படின்னா அவர்களை அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லல. அப்போ இத்தனை கொடுமை பண்ணி தேவர்கள்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல முருகப்பெருமான் யாருமே காண முடியாததான விஸ்வரூப தரிசன காட்சிய காட்டுறார். யாருக்கு, சூரனு. சூரன் பாக்குறார், கோலமாமஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னால் பரிசிவை உணர்ந்திரேன் யார், மாலை எந்தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாவர்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ. நான் குழந்தை குழந்தை நினைச்சனே, இவன் குழந்தை இல்ல, இந்த பாலகனா பாலகன்னு நினைச்சனே, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி காண முடியாததான அந்த பரம்பொருள் அல்லவா என் முன்ன நிக்கி, அப்படியெல்லாம் நினைச்சு வணங்கினார். ஆனாலும் இதெல்லாம் ஒரு மாயை போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரே தவிர அதுல இருந்து சரின்னு ஒப்புக்கொள்ளல. அங்க அவரு சரின்னு ஒப்பு கொண்டிருந்தா இந்த சம்ஹார நிகழ்ச்சியே நடந்திருக்காரு. ஆனா அவர் என்ன செய்கிறார், இதெல்லாம் ஒரு விளையாட்டு போல, ஒரு மாயை போல, இந்த முருகன் நம்மளை ஏமாத்தாரு. ஏன்னா இவன் மாயைக்கே பிறந்தவர், அவர் மாயை பல பல மாயைகளை எல்லாம் காட்டிதான் இவர்களை எல்லாம் பிறந்து வச்சிருக்கு. அப்ப இந்த குழந்தைகளுக்கு அந்த எண்ணம் தான் போச்சே தவிர தன்னுடைய ஆணவத்தை கழிக்கணும், அவர் முருகன் என்ன சொல்றாரு அது கேட்கணும் அப்படின்னு வணங்கி நிக்கல. வணங்கி நிக்காம தான் என்ற ஆணவத்தோடு நிற்கிறார். அப்போ இவ்வளவு சொல்லியும் தன்னை அடையாளம் காட்டியும் திருத்த முடியாதவனாக இருக்கக்கூடியவரை பார்த்து இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், இவருக்கு புரியும்படியா எடுத்து சொல்வோம் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரே தவிர உடனே எடு குத்து போரு அப்படின்னு இல்ல. என்ன தெரியுமா செய்தார், அவரோடு கூட வீரபாகு என்று சொல்லக்கூடிய வீரபாகு தேவர் போயிருந்தார். வீரபாகு தேவர்கிட்ட போய், அப்பா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நம்ம உடனே சூரனை அழிக்க முடியாது, அவருக்கு எடுத்து சொல்வோம், அவன் எவ்வளவு தவ வலிமை உடையவர், இப்போ அந்த தவ வலிமை உடையவனாக இருந்த பிறவும் அந்த ஆணவத்தினால இப்படி இருக்கான், அந்த ஆணவத்தை நம்ம அடக்கணும்பா, நீ செய்யறது தப்பு அப்படின்னு அவற்ற போய் சொல்லு அப்படின்னு வீரபாகு தேவரை அனுப்பி வைக்கிறார். வீரபாகு தேவரும் முருகண்ட விடைபெற்று சூரனுடைய இடமாகிய அந்த இடத்திற்கு இவர் போகிறார்.
அப்படி அவர் அங்கே போகும்போது அந்த சூரனுடைய ஸ்தலத்துல அங்கே அந்த வீர மகேந்திரபுரி இருக்கே, அங்கே என்ன நிகழ்ந்தது என்பதை நாளைய சிந்தனையாக சிந்திப்போம் என்று கூறி அருமையான வாய்ப்பை நல்கிய நல்லுளங்களுக்கு நன்றி பாராட்டி எல்லா வல்ல இறையர்களும் குருவர்களும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் நாதனுக்கு அரோ